படிச்சுட்டு அதற்கான கல்வித்திறனை வளர்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு நீ தகுதி கிடையாது என்பதை உறுதியாக நிச்சய படிப்பதை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், நான் 2013-17 எல்லா வருஷ தேர்வுலையும் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கோம். 10 வருஷம் இதே வெயிட்டிங்கில் இருந்தோம். பாஸ் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறோன்னா அடுத்து நியமன தேர்வுன்னு சொன்னாங்க. இது எதிர்கட்சியாக இருக்கும் போது ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க, நாங்கள் வந்தால் இது ஒரு இருதயமற்ற செயல், அப்படி இப்படி ஒரு அரசாணை வரக்கூடாது, எல்லா தேர்வும் ஒரு தேர்வு தான், அதுக்கப்புறம் மறுதேர்வு இல்லை, இது ஒரு கொடுமையான செயல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்தால் 149வது அரசாணையை கண்டிப்பாக நீக்குவோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு ஒவ்வொரு ஊராக தொகுதி தொகுதியாக போய் உங்களில் நாள் உங்களில் ஒருவன் நமக்கு நாமே பயணம் இப்படின்னு ஒவ்வொருதையும் காத்திருந்து ஒரு லட்சியத்தை அடைகிறது அவருக்கு தெரியும். எல்லா பக்கமும் அறிக்கை தன்னுடைய கோரிக்கைகளை ஃபுல்லாக ஊர் ஊராக போய் எடுத்து சொன்னார். அதை நாங்கள் காதில் செவி கொடுத்து கேட்டனால தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அப்போ அவர் காத்திருந்து தன்னுடைய லட்சியத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய கோரிக்கையெல்லாம் எடுத்து கூறி அதை அடையும் போது எவ்வளோ இன்பம் வரும்னு அவருக்கு தெரியும். நாங்களும் அதே மட்டும் எங்களுடைய கோரிக்கையை அவர்கிட்ட எடுத்து சொல்கிறோம். 10 வருஷம் அவர் எப்படி காத்திருந்தாரோ அதே போல தான் நாங்களும் 10 வருஷம் காத்திருக்கோம். ஆனால் எங்களுக்கான ஒரு நிலைமை எதுவுமே கிடைக்கல, ஒரு நல்ல நிலைமை இன்னும் வரலை. எப்படி அவர் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு தன்னுடைய உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் ஒவ்வொரு ஊராக போய் தன்னுடைய கோரிக்கைகளை சொல்லி மக்களை கவனத்தை ஈர்த்து அவருடைய முயற்சியினால் கிடைச்சதுதான் இந்த வெற்றி. அதே போல் நாங்களும் முயற்சி செஞ்சுருக்கோம். 10 வருஷம் எவ்வளோ நாள் காத்திருக்கிறது, 13 பாஸ் பண்ணிட்டோம், 17 பாஸ் பண்ணிட்டோம், 19 பாஸ் பண்ணிட்டோம், இப்போ 22 ஏன்னா எந்த அரசாணை எந்த அரசு எப்படி வந்து எந்த அரசாணையை கொண்டு வரும்னு தெரியல. நாங்கள் இப்போ 22 அப்ளை பண்ணியிருக்கோம். அவங்க ஒரு நாள் பாஸ் ஆனால் போ ஒரு தடவை பாஸ் ஆனால் போதும் லைஃப் லாங்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் இந்த தேர்தல் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஏன்னா எந்த அரசு எந்த அரசாணையை கொண்டு வரும்னு எங்களுக்கு தெரியல, மாற்றி மாற்றி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா உங்களை எதிர்த்துலாம் பேசலை. நீங்கள் சொன்னதை 177வது அறிக்கை தேர்தல் அறிக்கை என்ன சொன்னீங்க, நான் வந்தேனாக்கு 149வது அரசாணையை நீக்கிறேன்னு சொன்னீங்க. எங்களுக்கு அதை தயவுசெய்து செஞ்சு கொடுங்க. நாங்கள் தகுதி இருந்தும் இப்படி நடுநூறில் நிற்கிறது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. எல்லா பேரும் இந்த நல்ல நிலைமையில இல்லை, எல்லாருமே கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. படிக்கும் போது பிச்சை எடுத்து தான் படிக்க வச்சாங்க, இப்போ எங்கள் நிலைமை அப்படியே தான் இருக்குது. இப்போ எங்கள் அப்பாலாம் ஒரு பேப்பர் போடுற தொழிலாளி தான், அவர் 6 பொண்ணு கேட்டாங்க, நான் தான் 6 பொண்ணு எல்லாத்தையும் படிக்க வச்சாங்க. எங்கள் ரூரல் ஏரியாவில் பொண்ணுங்களாம் பிறந்திருக்காங்களா அப்படின்னா எங்கள் குடும்பத்தை தான் எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க, பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காங்க.